வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். வலியறிதல் என்ற தலைப்புக்கு வரக்கூடிய அழகான அற்புதமான ஒரு திருக்குறள் இது. வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நம்முடைய திருக்குறள் இருந்து பார்த்துட்டு வரும். இது நம்முடைய 182வது பதிவு. தன்னுடைய வலிமை அறியாததாலதான் ஒருவன் தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகிறான்னு நம்ம ஐயன் குறிப்பிடுறாரு. வலிமை சம்பந்தமான ஆழமான மறைப்பொருள் இந்த குறள் இருக்கிறதால பல பதிவுகள்ல இந்த குறளை பார்த்துட்டு வரும். நம் வாழ்க்கையில வலிமை என்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. வலிமையை சார்ந்துதான் நம்முடைய வாழ்வு அமையும். வலிமையின் ஆதாரம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முதல் இரண்டு விஷயங்களை நம்முடைய முந்தின பதிவுல பார்த்திருந்தோம். அதை கேட்காதவங்க நம்முடைய 180வது மற்றும் 181வது பதிவுல கேட்டு உணரலாம். இந்த பதிவுல வலிமையின் மூன்றாவது ஆதாரம் பற்றி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வாய்ப்புகள், பிரச்சனைகள், சூழ்நிலை மற்றும் மனிதர்கள், இது எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அறியணும். இதுதான் வலிமையின் மூன்றாவது ஆதாரம். இந்த ஐந்து விஷயங்களை நாம எந்த அளவு ஆராயறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வலிமை அமையும். நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே குறுகியது. கடும் தவம் இருந்து 1000 வருடம் வாழ்றதுக்கு இங்க யாருக்கும் விருப்பமும் இல்ல, நிகழ்காலத்துல அது சாத்தியமும் இல்ல. வாழப்போற குறுகிய வாழ்க்கையில நாம நினைத்த ஒரு வாழ்வை எப்படி நாம் அடைய போறோம், அடைந்த வாழ்வை எப்படி தக்க வைக்க போறோம், தக்க வைத்த வாழ்வின் வழியாக எப்படி அடுத்தவருடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த போறோம், இதுதான் நம் வாழ்வில் சிந்தனையா இருக்கணும். சரியான ஒரு வலிமை இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதுக்காக தான் இந்த ஐந்து விஷயங்களை நாம குறிப்பிட்டிருக்கிறோம். நிகழ்வுகள், வாய்ப்புகள், பிரச்சனைகள், சூழ்நிலை மற்றும் மனிதர்கள், இந்த ஐந்து விஷயங்களை நாம எப்படி கையாள்றோம், எப்படி அணுகிறோம் என்பதை சார்ந்துதான் நம் வாழ்வின் வலிமை அமையும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம எதிர்வினை ஆற்றணும்னு அவசியம் இல்ல. வேணாம்னு சொல்ல வேண்டிய இடத்துல வேணும்னு சொல்றதும், வேணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல வேணாம்னு சொல்றதும் மிகப்பெரிய விளைவுகளை நம் வாழ்க்கையில ஏற்படுத்தும். இரண்டாவது வாய்ப்புகள். நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்தணும். இல்லாத வாய்ப்புகளுக்காக இயங்குறவங்களை விட இழந்த வாய்ப்புகளுக்காக இயங்குறவங்க தான் அதிகம். மூன்றாவது விஷயம் பிரச்சனை. பிரச்சனைகளை பற்றி சரியான கண்ணோட்டம், மனப்பான்மை ரொம்பவே முக்கியம். சில நேரத்துல பிரச்சனை பிரச்சனை இல்ல, பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. நான்காவது சூழ்நிலை. சூழலின் நிலை அறிந்து எந்த சூழலுக்கு எப்படி நாம நடந்துக்கணுமோ அந்த விதமா நாம நடக்கணும். காற்றடிக்கும் பொழுது மாவு விற்கிறதும், மழை பொழியும் பொழுது உப்பு விற்கிறதும் என்றைக்கும் உதவாது. ஐந்தாவது விஷயம் மனிதர்கள். மனிதர்களை நம்பவும் கூடாது, சந்தேகிக்கவும் கூடாது. ஏன்னா எல்லாம் அவர்கள் வழியா நடக்கும், அவர்களால் நடக்காது. ஒவ்வொருத்தருடைய பழக்கத்திற்கும் குணத்திற்கும் அவர்கள் செய்யும் செயலுக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான காரணம் நிச்சயம் இருக்கும். அது எப்போ எப்படி மாறும் என்பதை சர்வ நிச்சயமாக யாராலையும் கணிக்க முடியாது. இந்த சத்தியங்களை நம்முடைய மனசுல நிறுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த இலக்கிலையும் நாம பின்வாங்க மாட்டோம். வள்ளுவருடைய இந்த குரல் நமக்கான வெளிச்சமா நம் வாழ்க்கையில என்றென்றைக்கும் இருக்கும். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். நன்றிகள்.